ஹலோ, நான் எடிட்டர் மதன் பேசுகிறேன். என்கிட்ட வந்து ஒரு சில பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி வந்து சார், நான் விஸ்காம் படிக்கணும், சென்னையில் எந்த காலேஜ் சார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கூட கேட்டாங்க. பெஸ்ட்டு காலேஜ் என்ன அப்படின்றத அதனால் வந்து சொல்ல தெரியல. ஸோ அந்த மாதிரி பிரித்து பார்க்க முடியாது. பட் நான் சென்னையில் மூல இம்பார்ட்டன்ட் காலேஜஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் விஸ்காமுக்கு. ஸோ ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்க காலேஜ் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட் அண்ட் ஃபோமஸ் வந்து லேலா காலேஜ். ஸோ லேலா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காம் வந்து நல்ல டிமாண்ட் உள்ள கோர்ஸ் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் நிறையா எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க, லைக் வந்து டப்பிங் ஸ்டூடியோ அது மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்புறம் டிஜி விஷ்ணு காலேஜ் அது பக்கத்துலேயே அரும்பாக்கத்தில் இருக்குது. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் சென்னையில். டூ பி ஃப்ரெண்ட், நான் வந்து டிஜி விஷ்ணு காலேஜ் தான் விஸ்காம் படித்தேன் ஒரு 14 இயர்ஸ் பேக். இப்போ ரீசெண்டாக கூட நான் போய் செமினார்லாம் எடுத்தேன் காலேஜில். ஸோ ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது காண்டாங்குளத்தூரில். எஸ்ஆர்எம் காண்டாங்குளத்தூரில் இருக்குது, இங்கே ராமபுரத்துலேயும் இருக்குது. தெரிஞ்சு அதுவும் வந்து நல்ல விஸ்காம் நல்ல காலேஜ். நிறைய காலேஜ் இருக்குது, சத்யபாமா காலேஜில் இருக்குது, நியூ காலேஜில் இருக்குது, குருநானக் காலேஜில் கூட இருக்குது. ஸோ அது மாதிரி சென்னையில் நிறைய காலேஜஸ் இருக்குது. விஸ்காம் படிக்கிற பசங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரீசெண்டாக 2-3 காலேஜ் நான் வந்து செமினார் எடுத்தேன். மதுரையில் ஒரு காலேஜ், சென்னையில் ஒரு காலேஜ், சென்னை 2 காலேஜ் தான் எடுத்தேன். இப்போ என்ன அப்படின்னா, இங்கே நான் போய் செமினார் கொடுக்கும்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, காலேஜில் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் பசங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காலேஜாக வந்து நம்மக்கிட்ட வந்து ஏய் இது இப்படி பண்ணும்பா, அதை இப்படி பண்ணும்பா சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இது ஸ்கூல் கிடையாது. சரி, நாங்கள் 14 இயர்ஸ் பேக் படிக்கும் போது அதுதான், எங்கள் காலேஜில் எல்லா ஃபெசிலிட்டி இருந்தது. யாருமே எங்களுக்கு வந்து 3 இயர்ஸில் இதை நீங்கள் பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நம்மளாக தான் போய் காலேஜ் இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து கேமராஸ் இருக்குது எல்லா காலேஜிலும். நீங்கள் போய் கேமராக்குன்னு பர்சன் வச்சுருப்பாங்க. நீங்கள் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன், எனக்கு தான் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் தான் அவர் கூப்பிட்டு போய் பண்ணணும். அதே மாதிரி அங்கே எடிட்டர் கண்டிப்பாக எடிட்டிங்கில் ஒரு சார் இருப்பார், ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் எடிட்டிங்க நீங்கள் தான் போய் கேட்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தான் போய் அவங்கள வந்து வேலை வாங்கணும். நீங்கள் தான் போய் டிமாண்ட் பண்ணலாம் கற்றுக்கிறதுக்கு. நீங்கள் உட்காந்து அவங்க வந்து சொல்லி தருவாங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, சரி காலேஜ் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே எழுதுறாங்க, எல்லாருமே வந்து அப்படின்னா அது டீச்சிங் ஒரு இதுவாக தான் பார்க்குறாங்க. வருவாங்க, இதை ஏதாவது சிலபஸ் இதெல்லாம் தான் எதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். பட் யாருமே வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. லைக் வந்து உங்க வந்து நீங்கள் வந்து படிங்க, நீங்கள் வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டோப்பா, நான் வந்து எடிட் பண்ணித்தரேன், நான் கேமரா எடுத்து வரேன், நான் பண்ண, இந்த மாதிரி யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணுங்க. காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் போய் அவங்கள புஷ் பண்ணணும். சார் எனக்கு இது வேணும், எனக்கு இது கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஆஸ் அ டீமாக நீங்கள் வேலை புஷ் பண்ணி நீங்கள் வேலை வாங்கணும். அப்படி தான் நீங்கள் கற்றுக்க முடியுமே. நீங்க வந்து அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லி, அவர் வந்து நம்ம கேமரா எடுத்துருவாரு, இவர் வந்து எனக்ககு போட்டோகிராஃபி சொல்லி தருவாரு, உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான் முடியும், யாரும் கத்துக்க முடியும். 3 இயர்ஸ் தான் முடியும், அதுக்கப்புறம் உங்களால எதுவும் கத்துக்க முடியும். ஸோ இப்போ ஏதை நான் சொல்றேன்னா, நானும் விஸ்காம் படிச்சிருக்கேன். ஸோ நான் படிக்குமா என்ன தப்பு பண்ணேன், அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில வந்து நாங்கள் எப்படி இதாகணும், இன்னைக்கு நான் உங்க மேடம் பேசுறேன், இன்னைக்கு வந்து நான் ஒரு சில படங்கள் தமிழ் சினிமாவில் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரைலர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது சும்மாவில் அது நடக்கல. மேபி நாங்கள் என்ன யோசிச்சோம், காலேஜ் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி இன்னும் கூட பண்ணிருக்கலாம். வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது என்னன்னா, நம்ம 3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணமே தவிர காலேஜில் வெயிட் பண்ணுமே, அதாவது பழமாக வந்து விழும் அப்படின்னு வெயிட் பண்ணுமே தவிர நம்ம போய் அந்த ஃப்ரூட்டை படிக்கணும்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக இப்போ நான் போய் லாஸ்ட் மந்த் கூட நான் போய் செமினார் எடுக்கும்போது என்ன யோசனை, பசங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்தால், சார் எங்கள் காலேஜில் சொல்லித்தர மாட்டாங்க, இது ஒர்க் ஆகாது, அது ஒர்க் ஆகாது, இதெல்லாம் யாரும் நாங்கள் யூஸ் பண்ணதே இல்லை. கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க, அதான் சொல்ல. நீங்கள் தான் போய் அவங்களை அப்ரோச் பண்ணி, சார் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன், எனக்கு கேமரா கொடுங்க. கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியும் அவங்களால? எல்லாம் போய் பிரின்ஸ்பல் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொல்லுங்க. ஸோ ஆப்வியஸாக யாரும் கொடுக்க முடியும் சொல்லவே முடியாது. அதுதான் அந்த டீச்சருக்காக இருந்தால் இருக்கும். ஸோ நீங்கள் போய் டிமாண்ட் பண்ணுங்கள், சார் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன், எனக்கு நீங்கள் வந்து இங்கே எடுத்து தரணும், எனக்கு கேமரா வேணும், அவரை நாள் கூப்பிட்டு போங்க. அடுத்து எடிட்டிங் வாங்க, சார் எடிட் பண்ணணும், எடிட் பண்ணி காட்டுங்க. ஸோ அவர் நீங்கள் உட்காருவீங்க, அவர் எடிட் பண்ணுவார், அவரோட நாலேஜ் நீங்கள் அவர் எடிட்டரோட நாலேஜ் நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் பண்ணுங்க. அப்படியே டப்பிங் ஸ்டூடியோ இருக்குது, எனக்கு தெரிஞ்சு எல்லா காலேஜ்லையும் டப்பிங் ஸ்டூடியோ இருக்குது. ஸோ டப்பிங் ஸ்டூடியில் போய் உங்கள் அவுட்புட் எடுத்து போய் டப் பண்ணுங்கள், நீங்களே டப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டப் பண்ண சொல்லுங்கள். அந்த ஒரு மேஜிக் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ஒரு பார்க்குற அந்த வாய்ஸோட மேஜிக்லாம் வந்து சூப்பராக இருக்கும், அதை போய் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு மியூசிக் பண்ணுறது நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் யூடியூப்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். சோஷியல் மீடியா எவ்வளோ காண்டாக்ட், யூடியூப்லேயே நிறைய பேர் ட்ராக்ஸ் போட்டுருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். அப்படி காப்பிரைட்டில் ட்ராக்ஸ் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நிறைய பேர் நீங்கள் போய் சான்ஸ் கொடுக்கலாம், லைக் சார் பிங்க் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில், எனக்கு வந்து வேணும் மியூசிக் கரண்ட்டுக்கு வருவாங்க. நீங்கள் அப்போங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு இது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நல்ல குவாலிட்டியா. சி, யாருக்கு இங்கே காசு மேட்ரு கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும், ஒரு 4 விஷயம் கற்றுக்கணும் தான் இங்கே பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணி நீங்கள் எப்படி உங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கான மியூசிக் பிடிங்க, அந்த மியூசிக் ட்ராக்கெட் வந்து உங்கள் ஸ்டூடியோவில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் காலேஜில் வந்து ஃபைனல் மிக்ஸில் வச்சு எல்லாம் பண்ணி மிக்ஸ் பண்ணி அவுட் எடுங்க. ஸோ இதெல்லாம் எதுன்னு சொல்ல வரோம், நீங்களாக எஃபர்ட் எடுத்தால் மட்டுமே இது நடக்குமே தவிர கண்டிப்பாக அதுவாக வந்து உங்ககிட்ட உள்ளாது. ஸோ காலேஜஸ் வந்து பெஸ்ட் காலேஜ் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பெஸ்ட் காலேஜாக அப்படின்றது எனக்கு பிடிக்கிறது, பட் எல்லா காலேஜுமே ஃபெசிலிட்டி இருக்குன்றது எனக்கு தெரியும். நிறைய காலேஜ் நான் செமினார் எடுக்கிறனாலையும் நான் பார்க்கறனாலையும் ஆப்வியஸாக ஃபெசிலிட்டிஸ் எல்லா காலேஜ்லையும் இருக்குது. பட் மேக் ஷுர் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு பாருங்கள்.
அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்கன்னு வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 3 இயர்ஸ் மட்டும்தான் முடியும், உங்களால் எதுவுமே கற்றுக்க முடியாது. ஸோ அதனால் டோன்ட் வெயிட் ஃபார் எனி ஒன், நீங்களே உங்கள் காலேஜில் இருக்க ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுங்கள், ஃபேக்கல்ட்டிஸை வேலை வாங்குங்க, அப்போ தான் சார்லாம் கற்றுக் கொடுப்பாரு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணுவே தவிர பெஸ்ட் காலேஜ் எது அங்கே போன சொல்லுவாங்களா அப்படின்லாம் பார்த்தா எதுவுமே நடக்காது. ஸோ எல்லா காலேஜ்லையுமே சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்ஸ்.